ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃப்யூப் தமிழ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேரல்ஸ் வெப் சீரிஸோட மூணாவது எபிசோட்ல என்னாச்சு அப்படிங்கறத ஃபுல்லா பாத்திரலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நமக்கு எடுத்த உடனே பிலால தான் காமிக்கிறாங்க. இவர் இப்போ சாமோட பாட்டி வீட்டுல யாருக்கும் தெரியாம தங்கிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவருக்கு எதிர்காலத்துல நடந்த சில நினைவுகள் அப்பப்போ வந்துட்டு போகுது. அதுல பர்டிகுலரா தனக்கு ரெண்டு பசங்க இருக்கிற மாதிரி இவர் அடிக்கடி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல இதை சாம் கிட்ட மறைச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தனக்கு திருமணம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம ரெண்டு பசங்க இருக்கிற மாதிரியான நினைவுகள் எனக்கு அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நான் எதிர்காலத்துல இருந்துதான் இங்க வந்திருக்கனா அப்படிங்கிற டவுட் எனக்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் எதிர்காலத்துல இருந்துதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா அது தப்பா நடந்த நிகழ்வா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு மிஷின் காரணமா கூட நான் இங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி நான் ஒரு காரணமா இங்க வந்தேன் அப்படின்னா நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் வரல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தவிச்சு போய் சாம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உண்மையாவே நான் யாரு, நான் எந்த காலகட்டத்துக்கு உரியவன் அப்படிங்கிற மாதிரி தன்னை பத்தி எதுவுமே தெரியாம பிலால் புலம்ப ஆரம்பிக்க சாம் தான் இவரை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை நான் எதிர்காலத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எதிர்காலத்துல எங்கேயோ ட்ராப் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அப்பதான் சாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொண்ணு காணாம போன விஷயத்த நம்ம டிவியில பார்த்தோம், அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி பிலால் கிட்ட கேட்க, ஆமா எனக்கும் அது ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா கூட அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு என்ன அந்த பக்கத்துக்கே அனுப்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சாம் அது எல்லாத்தையுமே நெட்ல சர்ச் பண்ணி பார்க்க அந்த பொண்ணோட அப்பா இன்னமும் பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சரி, நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க. பிலால் இப்போ கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி இருக்கிறதுனால நீ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு நீ அவரை டைவர்ட் பண்ண அப்படின்னா யாருக்கும் தெரியாம உள்ள புகுந்து க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு நான் பாக்குறேன்னு சொல்லி சாம் ஒரு ஐடியா கொடுக்க பிலாலுக்கு முதல்ல இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண இப்ப நமக்கு அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் மேல அனுப்பிச்சு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப வாங்கி வச்சிருப்பாரு. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இவர் அந்த கார்ல இருந்து 3 பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்திருப்பாரு. ஒன்னு சோஃபியாவோட இது, இன்னொன்னு சோஃபியாவோட பையனான பிலால்து, அதாவது சின்ன கைவிரல்கள் இருக்கக்கூடிய கைரேகை அதுல இருக்கு அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. பின்னாடி ஒருத்தன் தப்பிச்சு ஓடனா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியும் இல்லையா. அவனோட கைரேகையை எடுத்து பார்த்தாலும் அது வளர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பிலாலோடையது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் அதுல வந்திருக்கு. ரெண்டு பிங்கர் பிரிண்ட்டுமே ஐடென்டிக்கல் தான், பட் ஒன்னு சின்னதா இருக்கு இன்னொன்று பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இவருக்கு ரிப்போர்ட்டா வந்திருக்கு. இதை பார்த்த உடனே இது எப்படி பாசிபிள், இது சாத்தியமா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இதை வச்சு எப்படி நம்ம முடிவுக்கு வர்றது அப்படின்னு தெரியாம தவிச்சு போறாரு. அப்படியே கட் பண்ண இப்ப நமக்கு ஹார்வியை காமிக்கிறாங்க. இப்போ ரொமேனிங் இல்லாததுனால இவரோட சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டிய வேலை இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட ஒய்ஃப் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, அதனால தன்னோட குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லி இவருக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் அந்த வேலையெல்லாம் மறந்துட்டு ஃபுல்லாவே போக்கர் கேம்ல இன்வால்வ் ஆயிருப்பாரு. தன்னோட பசங்களோட சேவிங் மணி எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாரு, அதுலயும் ஃபுல்லா லாஸ் தான் ஆயிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிய வரும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே வேக வேகமா புறப்பட்டு ஸ்கூலுக்கு போய் பார்ப்பாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது தன்னோட பொண்ணு அங்கிருந்து ஏற்கனவே கிளம்பி போயிட்டா அப்படின்ட்டு. அந்த ஸ்கூல் டீச்சரே பேனிக் ஆயிடுறாங்க. ஒருவேளை உங்க பொண்ணு காணாம போயிட்டா போல இருக்கு, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்து அங்கிருந்து வெளியில வந்தது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணை தேடி போய்கிட்டு இருக்காரு. நல்ல வழியா அந்த சின்ன பொண்ணு ரோட்டு வரமா நின்று தன்னோட அக்காவோட இருந்த நினைவுகளை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. உடனே இவர் தன்னோட பொண்ணுகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா தான் உன்னை கூப்பிட வரதா இருந்தது, பட் அவங்களால வர முடியல, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அக்கா காணாம போனதுனால, நீ அவங்க கிட்ட எதுவுமே கேட்டுக்காது அவங்க மேல கோச்சுக்காது அப்படின்னு சொல்லி தான் லேட்டா வந்த பழிய தன்னோட ஒய்ஃப் மேலேயே ஹார்வி இந்த இடத்துல போட்டுறாரு. அந்த பொண்ணும் கன்வின்ஸ் ஆயிடுது. ஸோ அந்த பொண்ணை பத்திரமா இப்ப இவர் கூட்டிட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி பிலால் சாமி இவங்க ரெண்டு பேருமே காணாம போன அந்த பொண்ணான ஹூகோ மரியாவோட அப்பாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. இவங்க பிளான் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. பிலால் தான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி டைரக்டா வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்பொழுதுதான் அவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு டாக் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உடனே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, நீ உள்ள வராத, உள்ள ஒரு டாக் இருக்கு, வந்த அப்படின்னா மாட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சைகிலே சொல்ல, ஜன்னல் ஓரமா நிக்கிற சாமுக்கு அந்த சைகில என்ன சொல்றாரு அப்படிங்கிறது சுத்தமா புரியல, நான் உள்ள வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஹியூகோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பொண்ணுக்கு 8 வயசு தான் இருந்திருக்கும், அவ அந்த காட்டு பக்கமா விளையாட போகும்போது அவளோட டாகை தான் கூட கூட்டிக்கிட்டு போனா, ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஒருவேளை என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த டாக் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்கும், நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது எனக்கு எந்தவித தடையுமோ அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. ஆனா திடீர்னு என்னோட பொண்ணு எப்படி அங்கிருந்து காணாம போயிட்டா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ சமீபமா 3 பசங்க காணாம போனப்ப கூட அந்த பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நானும் அதே நிலைமையில தான் அங்க இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட பொண்ணு கூட இருந்த டாக் இதுதானா அப்படிங்கிற மாதிரி
பிலால் கேட்க, என்னோட பொண்ணு கூட இருந்த டாக் அப்போ 12 வயசுல இருந்தது, அது இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா என்னுடைய பொண்ணு ரொம்ப நேரமா வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தேடி போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சது. நான் கூட ஏதோ க்ளூ கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நெருங்கி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அங்க இருக்கிறது ஒரு டாக் அப்படின்ட்டு, அதுவும் ஒரு சின்ன பப்பி அப்படின்ட்டு, அதுதான் இது. அதுக்கப்புறம் இதை நானே கூட்டிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு இவர் சொல்றப்பதான் பில்லாளுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. அதாவது அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த பெரிய டாக் தான் திரும்பவும் சின்ன டாகா மாறி இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி யாருக்கும் தெரியாம உள்ள வந்தாரு இல்லையா சாம், அவர் அந்த டாகை ஈஸியாவே கன்வின்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போயிட்டு இவங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு வச்சிருந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கிருந்து எடுத்து வந்துடுறாரு. அது மூலியமா அவருக்கும் சில க்ளூ கிடைக்குது. ரெண்டு பேருமே வெளியில வரும்பொழுது ரெண்டு பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த டாக் எப்படி சின்னதா மாறி இங்க வளர்ந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் எதிர்காலத்துல காணாம போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம உடனடியா அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சாம் நான் அந்த வீட்டுல ஒரு போட்டோ பார்த்தேன், அந்த பொண்ணு காணாம போன இடம் எக்ஸாக்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோவை வச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது அந்த இடம் எக்ஸாக்டா இவங்க ஒரு ரூமுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு டைரக்டா மேல இருக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வரவங்க தான் தொடர்ச்சியா காணாம போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. உடனடியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. கட் பண்ணா இப்ப நமக்கு அந்த யூனிவர்ஸை காமிக்கிறாங்க. அந்த யூனிவர்ஸ்ல ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது சாம் அண்ட் பிலால் காணாம போய் 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல விக்டர் இங்க இருந்தா அப்படின்னா சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு நினைச்சு இந்த 4 வருஷமும் விக்டரை போர்டிங் ஸ்கூல்ல போட்டுதான் படிக்க வச்சிருப்பாங்க. அவரும் அங்கேதான் வளர்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாருமே அவரு ஒரு சந்தேக பார்வையோட தான் பாக்குறாங்க. அதாவது இவரோட அண்ணன் காணாம போனதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் இவர் அடிக்கடி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவரை விளையாட கூப்பிட்டா கூட இவர் அதை வச்சு டார்கெட் பண்ணி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க இவர் ரொம்ப இன்சல்ட் பண்ண போறாரு. இன்ஃபேக்ட் இவர்கிட்ட ஆறுதலா பேச வர பொண்ணுங்க கூட உண்மையாவே அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படிங்கறத நீ ஏன் கிட்டையாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதே விஷயத்துக்கு திரும்ப திரும்ப வர இவரால யார்கிட்டயுமே சகஜமா பழக முடியல. இந்த மாதிரியான நிலைமையிலதான் லீவுக்காக போர்டிங் ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு கரெக்டா ரொமைனை காமிக்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பாங்க. தன்னோட அம்மா வேலை செஞ்ச அதே கடையில இப்ப இவங்க கேஷியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷனா அந்த கடைக்கு வந்த ஒரு ஆள் மூலியமா தெரிய வருது. அவர் பேப்பர் படிக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ERN டெஸ்ட்டை திரும்பவும் ஆரம்பிக்க போறாங்களா, அதாவது இந்த உலகத்தோட ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மிஷினை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ல போட்டிருக்குன்னு இவர் சொல்ல ரொமைன் அதை பெருசா எடுத்துக்கல. அப்பதான் அந்த கடைக்கு சோஃபியா திரும்பவும் வர ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பையன் இப்ப இல்ல, ஆனா இதுக்கு மேல என்னால அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க முடியாது, நான் என்னோட வாழ்க்கையில மூவ் ஆன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரொமைன் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம என்னோட பையனோட ரூம் நான் செக் பண்ணும்போது அங்க ஒரு டைரி கிடைச்சது, மேபி இதை நீ ஒரு வாட்டி படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது ரொமைன் கிட்ட கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இவங்களும் அந்த டெஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ரொமைனை வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த புக்கை படிச்சு பார்க்கலாம்னு பார்த்தா அதுல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தின எல்லா தகவலும் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அப்படிங்கறத பிலால் அழகா எழுதி வச்சிருக்காரு, படமாவும் வரைஞ்சி வச்சிருக்காரு. ஒரு பேப்பரா திருப்பிட்டு வரும்போது அதுல ரொமைனோட உருவத்தை பிலால் வரைஞ்சி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. பிலாலும் தன்னை ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் ரொமைனுக்கு தெரிய வருது. இந்த இடத்துல ரொமைனோட தங்கச்சியும் கொஞ்சம் பெரிய பண்ணா வளர்ந்துருப்பாங்க. இவங்க ஃபேமிலியோட கொஞ்சம் சந்தோஷமா இப்ப மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டா இந்த மாதிரியான டைம்ல ஹார்வி பண்ண தப்புனால கடங்காரங்க எல்லாம் வெளியில வந்தது மட்டும் இல்லாம ஒழுங்கா காசை கூடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல அப்படின்னா உன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நாங்க தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போதைக்கு வீட்டுக்குள்ள வராதிங்க, உள்ள ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்த வித்துருவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காசை நான் ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறேன், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம வந்தவங்கள பேசி அங்க இருந்து அனுப்பிச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்களோட சேவிங் மணியை எடுத்து போக்கர் விளையாடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துல அவங்களோட மனைவி பாத்துறாங்க. நீங்க திருந்துட்டீங்க அப்படின்னு நம்பிதான் நான் திரும்பவும் உங்களை வீட்டுக்குள்ள விட்டேன், ஆனா நேற்று வீட்டு வரைக்கும் கடங்காரங்க வந்துட்டாங்க, நீங்க வீட்டை விற்க போறீங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட சொன்னீங்க, அதை நான் கேட்டுட்டேன், இந்த வீடு என்னோட பொண்ணுங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, இதை விற்கிறதுக்கு என்னால உங்களை அனுமதிக்க முடியாது, நீங்க இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒழுங்கா வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்ல என்னால இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் அங்கேயே உட்கார ஆரம்பிச்சிடறாரு. இதுலயே இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. ரொமைனோட அம்மாக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது இந்த இடத்துல கொஞ்சம் வலுவானது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ரொமைனும் சரி அவங்களோட தங்கச்சியும் சரி இந்த இடத்துல தனிமையாக்கப்படுறாங்க. ஹார்வியும் பொறுப்பில்லாதவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிளியரா தெரியும். அவங்க அம்மாக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு அந்த துக்கத்துல இருந்து இவங்க எல்லாம் மீள்றதுக்குள்ளவே ஹார்வி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த இடத்த வித்துட்டு செட்டில் பண்ண வேண்டியவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு நானும் தங்கச்சியும் கனடால செட்டில் ஆக போறோம், இன்னும் 2 மாசத்துல நீ மேஜர் ஆயிடுவ, அதுக்கப்புறம் உன்னோட வேலையை நீ பாத்துக்க போற, எங்களை விட்டுட்டு நான் கிளம்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க ரொமைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால உங்களை நம்பி என்னோட தங்கச்சி அனுப்ப முடியாது, அவளை நானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா
நான் சம்பாதிக்கிற காசை உங்ககிட்டயே கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னை நம்பி என்னால் வாழ முடியாது, நான் செட்டில் ஆக போகிறது கனடாவில் தான் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட எதையுமே கேட்கல ஜஸ்ட் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவர் டைரெக்டாக அங்கேருந்து போயிடுறாரு. கட் பண்ணால் இந்த பக்கம் விக்டர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட அண்ணனோட தான் வாழ்ந்த அந்த ரூமை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஞாபகங்கள் இவருக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ தான் இதுக்கு முன்னாடி, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி, இதே மாதிரி இஆர்என் டெஸ்ட் நடக்கும்போது தன்னோட அண்ணன் காணாமல் போனா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த இஆர்என் டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால இவர் சில விஷயங்களை நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போதான் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாமல் போன அந்த சின்ன பொண்ணுக்கும் இந்த இஆர்என் டெஸ்ட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அன்றைக்குமே அந்த டெஸ்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போனப்போ அந்த டெஸ்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு அந்த டெஸ்ட் நடக்க போகுது. மேபி நாம இன்னைக்கு நைட் அந்த பங்கரில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உடனடியாக இதை ரொமேன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க பிக் பண்ணல. இவர் டைரெக்டாக அவங்களை சந்திச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு நைட்டு நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்ல பின்னோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், அது மூலியமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு சொல்ல, ரொமேன் என்னால வர முடியாது, லைஃப் அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கோ அதை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிலாசபி பேச, நான் இன்னைக்கு நைட் அங்க இருப்பேன், நீ அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி இவரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. ரொமேனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒருவேளை இவன் சொல்றது நடந்துருச்சு அப்படின்னா ஹார்வி கிட்ட இருந்து நம்மளோட அம்மாவை கடந்த காலத்துல காப்பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இவங்களும் எடுத்து டக்குன்னு நைட் அங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி, அங்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எப்படி செலிப்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி லைட் எல்லாம் ஏற்றி வச்சு நைட் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் கரெக்டாக அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிற டைம் நெருங்கிடுச்சு. அந்த டெஸ்ட்டுக்கான டைமை இவங்க 3, 2, 1 அப்படின்னு எண்ணுறாங்க. எண்ணி முடிச்சதுக்கப்புறமோ இவங்களுக்கு அந்த இடத்துல எந்த வித ரியாக்ஷனும் தெரியல, ஜஸ்ட் நார்மலாக இருக்க மாதிரியே தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ரொமேன் கொஞ்சம் கோவப்பட்டுறாங்க, இதுக்கு மேலே என்ன இந்த மாதிரிலாம் கூப்பிக்கிட்டு இருக்காது, இது எத்தனை வாட்டி பண்ணாலும் இப்படி தான் முடியும், நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணி வெளியில் வர, கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்து வெளியில் அந்த இடத்த போலீஸ் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த டேக் எல்லாம் கட்டி அது மாதிரி இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது நம்ம கடந்த காலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இவங்க சாம் அண்ட் பிலால் இருக்கக்கூடிய யூனிவர்ஸுக்கு வந்துட்டாங்க. கட் பண்ணி நமக்கு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கதற கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, தேங்க்யூ கைஸ்.